என்ன பண்ணிட்ட அனுபவிக்க வேண்டிய வயசுல பூரா வேலை பார்த்துக்கிட்டு இப்ப இங்க எல்லாம எங்கேயோ இருந்து காசை சம்பாரிச்சுட்டு கிடக்குறாங்க. நீங்க இங்க இருந்துகிட்டு இதையே பொழுதுக்கு என்ன என்ன பழைய துணி ஆயிருச்சு வீட்டுல கறி துணிக்கு போடும் வில்லம்ப வச்சுக்கிட்டு திரியா எங்கடா அம்ப விட்டா எங்கடா போய் பாயும்னு நீ பழைய துணியாட்ட வச்சுக்கிட்டு கறி துணிக்கு போடு இட்லி துணிக்காவது போடுங்க. என்னங்க எதுக்கு வந்தேன் தெரியல, நானும் ஊர் ஊராத்தான் போறேன், ஒரு ஊர்ல கூட உண்டாக மாட்டேங்குது. உன்ன மாதிரி ஆதத்தை வந்து நான் உண்டாக்குறதுக்கு கருப்பப்பை எடுத்து வித்தரலாம். ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்து மல்லிகை தோட்டத்தை வித்துட்டேன், 15,000 பணமும் போச்சு. இன்னும் நீ திரியறிய என்னத்தை? எனக்குதான் தெரியுமே, போறப்ப எனக்கு போன் பண்ணிருக்காங்க, போனா இங்க குளிச்சாமி தோட்டத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு என்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் போனாங்களோ அந்த மல்லிகை தோட்டமே அழிஞ்சு போச்சு. என்ன பாவம் பண்ணுச்சு உங்ககிட்ட கடன் கடை வாங்கி கொடுக்காம போயிடுச்சா, இல்ல வாக்கா தகராறா வரப்பு தகராறா? ஏன் அந்த ஒரு நாளைக்கு இந்த டான்ஸ்கார பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க முதல் மோசமா போயிருக்காங்க. ஊர் ஊருக்கு நானும் தான் சொல்றேன், ஆனா என் பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. அந்த அம்மா மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா தெரியும், நான் ஒத்தையிலே தெரிய கல்யாணம் ஒண்ணு சொல்றத தெளிவா சொல்லு. கல்யாணம் கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி, அடுத்த பொண்டாட்டியா அடுத்த பொண்டாட்டியா? இப்படி ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, உங்களை எல்லாம் எங்க புடிச்சு கொடுக்கறது? நான் கேக்குறேன், அது கல்யாணம் பண்ணி வச்சு அடுத்த பொண்டாட்டி இல்லைன்னா அப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இந்த ஊரே சாச்சி வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களே, உங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? இப்ப நாட்டுல ட்ரெண்டே அதானே, கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்றதுதான் ட்ரெண்ட். இப்ப எவன் வயசு பிள்ளைய கூட்டிட்டு போறேன், பூரா கல்யாணம் ஆனவங்களாவே தான் கூட்டிட்டு போறேன். பழகுன சட்டியில பணியார வரும்னுதான் வருஷம் தவம் கிடக்கணும். பேசாம மூடிக்கிட்டு நில்லு, தேனெல்லாம் வேணாம், அங்க எறும்பு கடிச்சதுன்னா அங்க தடிச்சு போயிரு. குழு 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 ஊத்தி யாரு? நீதானே முண்ட. நாளை காலையில நீ மல்லாந்திரால ஒரேதான் காடு வா வாங்குது, வீடு போ போங்குது, நீ ஓடுற ஆட்டம் தாங்க முடியல. இங்க வாவே, உன்ட்ட ஒரு கேக்க, இப்ப நான் கேக்கறது பூனிச்சாமிக்கு பொருந்துமா பொருந்தாதான் சொல்லணும். எங்க ஆத்தா 5 ஆடு வாங்கிட்டு வந்துச்சு, அதுல 2 ஆடை என்கிட்ட கொடுத்துருச்சு, 3 ஆடை கூலிசாமி கிட்ட கொடுத்து விட சொல்லுச்சு. நான் 3 ஆடை கூலிசாமி கிட்ட கொடுத்துட்டேன். கூலிசாமி உனக்கு 3 ஆடுதா? 3 ஆடு எனக்கு ஆறாமல. நீங்க இவ்வளவு நேரம் வாசிக்க எதை பார்த்து வாச? இதை பார்த்துதான் 10 மணில இருந்து வாசிக்கிறீங்க. வீட்டுக்கு ஆளு பார்க்க வந்தா எல்லாரும் எங்க போய் உட்காருவோம்? வெளியே சேர் இருந்தா உட்காருவோம், இல்லைன்னா சோபா உபா இருந்தா சோபால உட்காருவோம். கூலிச்சாமி எது பெட்ரூம்னு கேட்டுச்சு. நான் அந்த மாதிரி பெட்ரூம் நான் தோசை ஊத்திட்டு இருந்தே ஐயப்பனுங்க, எங்கடா ஆளை கண்ணு பாக்குறேன், பெட்ரூம்ல ஸ்பேனை போட்டு மட்டை மல்லாக்க தூங்குறாங்க. என்னையான்றே? ஆமா, நீ தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிற, நீ உருண்ட பத்துலயாவது 2 உருண்டு உருண்டு
இந்த ஆளை எல்லாம் எங்க கொண்டு போய் விடுறது? இருப்பா அந்த ஐயா முருகனா வந்தவர் வந்து இந்த வேடன் டிரஸ் மாத்திர வரைக்கும் தான் செத்த பொறுத்துக்க பொறுத்ததும் பொறுத்த அந்த கொஞ்ச நாடி போறும். ஏப்ப புராணம் பேசினா இப்படி உட்காருவாங்களா? அவங்க பேச வேண்டியவங்க புராணம் பேசினா நல்லா இருக்கு. நான் வந்து பாஞ்சாலியை சேல உருங்கினாங்கன்னு கேட்டா நான் அது நல்லா இருக்குன்னா அதெல்லாம் போனதெல்லாம் போயிட்டு போகுது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆகணாதான் பிரச்சனை. நல்ல மாப்பிள்ளையாப்பிள்ள ஐசி பயில்களை கட்டினம்னா விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஐசான கட்டினம்னா வாசல் உட்காந்து வெத்தலை பார்க்காது டொக்கு 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 இல்ல என்ன ஆனாலும் நம்மள விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா மூணு நேரம் கஞ்சி ஊத்துறோம் துணிமணி தோசை போடுறோம் அப்ப எப்படி போவாங்க? போக மாட்டாங்க. அது குளிச்ச மாதிரி எல்லாம் சுத்தமா திண்ணைய விட்டுக்கிட்ட நகரமே நகராது. பேசாம இருந்த சும்மா தெரிஞ்சா கள்ளவெடி தொங்க விட சொல்லுங்கண்ணா. எனக்கு மாப்பிள்ள வந்து எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? நான் எனக்கு மாப்பிள்ள எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு வீடுன்னு கட்டி கொடுத்தா ஒயின்சா பக்கத்துலதான் வீடு கட்டணும். ஒயின்சாப்பு பக்கத்துல சுடுகாடும் இருக்கணும். எப்படி அங்க வர குடிக்காத மாப்பிள்ளைய பார்த்து நம்ம கட்டி வைப்பாங்க. நம்மள நம்பிதான் மாப்பிள்ளை குடிக்க மாட்டாரு. நம்மளும் நம்பிதான் கல்யாணம் பண்ணுவோம். சரி, ஆனா அவன் எப்படி பார்த்தாலும் குடிச்சிருவான். என்ன அதுக்காக ஒரு காரணம் சொல்லுவான் பாரு. இவள என்னைக்கு கட்டினா அன்னைக்குதான் குடிக்க ஆரம்பிச்சேன்னு குடியார மூக்கு முடிக்க குடிப்பேன். நம்மள கட்டினதுக்கு அப்புறம் கொலை சொல்ல நம்மள பொம்பளை என்ன விதை சித்திர விதை பண்றோம் போனத்தையும் இல்ல குடிக்கிறது குடிக்கிறதுங்கிறது எப்படி குடிச்சா உடம்புக்கு கேடுன்னு தெரியுது. அத குடிச்சா உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் பொண்டாட்டியோட மோசமானது அந்த ஒயின் சரக்கு தான். கல்யாணம் பண்ணா வாழ்க்கை போயிடும் தெரிஞ்சு அவன் கல்யாணம் பண்றான்ல. அதே மாதிரி குடிச்சா செத்துருவோம்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் குடிக்கணும் அவனுக்குலாம்? அதனாலதான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அவன் எனக்கு சரக்கு கடையெல்லாம் தேவையே இல்ல. காலையில நான் இதுல பைப்பு மாட்டி விட போறேன். அப்பப்ப அவனுக்கு வேணும்னா திருவி திருவி குடிச்சுக்கலாம். எப்படி அதை குடிச்சு அதுவா தான் போகுது? அப்ப இதே குடிச்சிட்டு போனாங்க மாற்றது மாற்றா அடி வைப்பா சொரு கைய காட்டினோடி வரும். இனிமேலும் புருஷன்னு கட்டினா நான் குடியார பயிலா பார்த்துதான் கட்டணும். தூங்க குடிக்க எந்த நேரமும் குடிச்சுக்கிட்டே கிடக்குறேன். எதுக்குதான் குடிக்கிறாரு தெரியல. அதனாலதான் குடிச்சோன்னு பக்கத்துல ஏன் தெரியுமா கண்ணை மூடிட்டு குடிக்கிறாங்க. எனக்கு இருந்தாலும் கண்ணை தானே மூட போறோம். குடிச்சிட்டு அதுவும் சில பேர்ல கக்கூசுக்குள்ள குடிக்கிறாங்களே
சைனீஸ்க்கு என்ன தொட்டுக்குவாங்க பீய தொட்டுக்குவாங்க ஓமா நீ என்ன வருது கேக்குறப்ப பஸ்டாண்டுக்குள்ள போய் பாத்ரூம்க்குள்ள நுழைஞ்ச ஒரே சாக ஐயே என்னடா அது பார்த்தா முன்னாடி வந்து ஜரம் அடிச்சிட்டு போய் இருந்திருக்கீங்க எதுமே கிடக்க சங்க கூட நக்கி ஓமா நீ வாடையிலே குடிச்சிரலாமா அதே இல்ல உனக்கு என்ன எனக்கு ரொம்ப நாளா யோசனை என்ன நக்கணும்னா பாத்ரூம்க்குள்ள போய் போய் குடிக்கிறீங்களே என்னத்த தொட்டுக்குவாங்க நீ மட்டும் நின்னுட்டே குடும்பத்துக்கு Yeah.